வணக்கம். சேமியா உப்புமா வெஜிடபிள்ஸ் போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, கேரட்டு, பீன்ஸ். வேணும்னா பச்சை பட்டாணியும் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் போடலை. சோபியா உங்களுக்கு பிடிக்குமா? கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி, கடுகு, புளித்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கிறோம். அது நல்லா வதங்கின உடனே வெங்காயம் போட்டு வதக்கிக்கிறோம். வெங்காயம் வதக்கி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கூடவே தக்காளி அதையும் போட்டு லேசாக கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கணும். இப்போ கேரட்டு பீன்ஸையும் போட்டு வதக்கிக்கோங்க. சிட்டிக மஞ்சத்தை சிட்டிக மிளகாய் நல்லா வதக்கினதுக்கப்புறம் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கங்க. 200 கிராம் சேமியாவுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி தட்டை போட்டு மூடிடுங்க. காய் நல்லா வேகட்டும். கொதி வந்த உடனே காய் வந்ததுக்கப்புறம் சேமியாவை போட்டு ரெண்டு கலர் கலரி மூடிடுங்க. மூடிட்டு சிம்மில் வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து கலந்து எடுத்துட்டால் சேமியா வெஜிடபிள் உப்புமா ரெடி. கை எடுத்துக்கிறியா பாருங்க எப்படி பொல பொலன்னு வந்திருக்கு.